हाई फ्रेंड्स वणक्कम ना उंग आरती इनकी नाम नम्लो वीडियो ये पत्ती पाकपो अब ट्वेल्थ स्टैंडर्ड मैथ्स लेसन नंबर टू कॉम्प्लेक्स नंबर इप्पो नम्बर एक्सरसाइज नंबर 2.5 फुल्ला पाकपोरो इप्पो अंद 2.5 मुलुक एन्ना कुडुत्तिरुक्कांग अप्पडिना वंदु नम्मलुक्कु मॉडुलस ऑफ अ कॉम्प्लेक्स नंबर और कॉम्प्लेक्स नंबर कुडुत्तिट्टांग अप्पडिना अदुक्कु एप्पडी मॉडुलस फाइंड आउट पण्रदु अद पत्तिदा नाम्बो इंद एक्सरसाइज मुलुक्क मुलुक्क पाकपोरो इप्पो अंद एक्सरसाइज कुल्ल नम्म पोरदुक्कु मुन्नाडी सिल प्रॉपर्टीज नम्म तेरिंजिक्कणुम इंद प्रॉपर्टीज एल्लाम नम्मलुक्कु रोम्ब रोम्ब यूस्फुल्ला इरुक्कुम वांग अंद प्रॉपर्टीज ला एन्ना अप्पडिनु पाप्पोम फर्स्ट प्रॉपर्टी नमलुक मॉडुलस ऑफ इज़ेड इज इक्वल टू मॉडुलस ऑफ इज़ेड बार नम्बो इधर मैक्सिमम वंदे मॉडुलस ऑफ इज़ेड बार रखरदा वंदे नम्बो इज़ेड बारा वंदे कन्वर्ट पन्नुवो आदता नम्बो नारे एड़तली यूज़ पन्नुवो देन सेकंड प्रॉपर्टी रोम्बो रोम्बो इम्पोर्टेंट आना नमलुक प्रॉपर्टी इधा वंदे नमलुक ट्रायंगल इनइक्वालिटी इधे नम्बो ओर सम्मावं पाका पोरो आदु मट्टुम इल्लाम नम्बो नारे एड़तला इंद प्रॉपर्टी नम्बो यूज़ पन्नुवो अदु एन्ना अप्पडिना नमलुक मॉडुलस ऑफ इज़ेड 1 प्लस इज़ेड 2 लेस देन आर इक्वल टू इंडिविजुअला मॉडुलस ऑफ इज़ेड 1 प्लस मॉडुलस ஆஃப் இசட் 2 இது நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்குவாலிட்டி அப்படினு சொல்லலாம் இப்போ நம்ம அடுத்துதா வந்து இத நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம் தென் தேர்ட் ப்ராப்பர்ட்டி நமக்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள்ல கொடுத்து அதுக்கு மாடுலஸ் எடுத்தோம் ஹோல் மாடுலஸ் வந்து இன்டிவிஜுவலா வந்து நம்ம மாடுலஸ் எடுத்து மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவல் அதாவது மாடுலஸ் ஆஃப் z1 z2 is equal to இன்டிவிஜுவல் மாடுலஸ் மாடுலஸ் ஆஃப் z1 into மாடுலஸ் ஆஃப் z2 देन फोर्थ प्रॉपर्टी इदु मुख्यमान प्रॉपर्टी दा ये अपिन्ना एंद वर प्रॉपर्टी कुलाद वर स्पेशल इंग नम्लुक इरुकुं होल मॉडुलस कुड़तिर पांगा इदु ये अपिन्ना नम्लुक नेगेटिव ला आंसर आर कुड़ाद सो पॉसिटिव ला इरुकुटु मॉडुलस मॉडुलस पॉसिटिव आ इरुकुनु अप्डिन्रतकाग नम्लुक होल मॉडुलस कुड़तिर कांगा अंद प्रॉपर्टी एन्ना अपिन्ना मॉडुलस ऑफ z1 माइनस मॉडुलस ऑफ सॉरी मॉडुलस ऑफ z1 माइनस z2 இங்க நமக்கு greater than இங்க நமக்கு less than இங்க நமக்கு greater than or equal to whole modulus modulus of z1 minus modulus of z2 then நமக்கு fifth property same multiple இருக்குறது நம்ம எப்படி இன்டிவிஜுவலா பிரிச்சு எழுதுவோமோ இங்க divide ல இருக்குறது நம்ம அப்படியே பிரிச்சு எழுதலாம் then அடுத்து நமக்கு இங்க ஒரு modulus க்கு இங்க நமக்கு inside ல வந்து power ல கொடுத்திருந்தாங்க அப்ப நம்ம அத என்ன பண்ணலாம் அப்பனா whole power ஆ write பண்ணலாம் அடுத்த ப்ராப்பர்ட்டி 7th ப்ராப்பர்ட்டி ரியல் ஆஃப் z less than or equal to modulus of z இது எப்போ வந்து நமக்கு சட்டிஸ்பை பண்ணும் அப்படினா வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நமக்கு இமேஜினரி பார்ட் வந்து இல்லாம இருக்குது இப்போ 2 அப்படின்றது நமக்கு ரியலா இல்ல இமேஜினரி அப்படினா வந்து அதாவது ரியல் மட்டும் இருக்கு அதுல இல்ல இமேஜினரி இருக்கு அப்படினா வந்து ரெண்டுமே இருக்கு இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் ஏன் அப்படினா ரியல் ஆனது அப்படியே இருக்கு நமக்கு இமேஜினரி ஆனது சைலன்ட்ல இருக்கு அதாவது 0i அப்படி வந்திருக்கு சோ அதனால நாம இங்க என்ன பண்றது இல்ல அப்படினா மென்ஷன் பண்றது இல்ல பட் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு ரியல் ஆஃப் z வந்து மாடுலஸ் ஆஃப் z க்கு ஈக்குவலா இருக்கலாம் ஆர் கொஞ்சம் லெஸ் தன் ஆ இருக்கலாம் இப்போ நம்ம இந்த இடத்துல நமக்கு ரியல் யாரு 2 தென் மாடுலஸ் எடுத்தோம் அப்படினா வந்து நமக்கு டோட்டல் ஆன்சர் வந்து 2 தான் வரும் சோ 2 ஆ இருக்கலாம் ஆர் லெஸ் தன் ஆ இருக்கலாம் இந்த மாதிரி தான் தென் அதே மாதிரி இங்க இமேஜினரி இது அப்ப நமக்கு சட்டிஸ்பை ஆகும் அப்படினா வந்து இந்த இடத்துல நமக்கு ரியல் பார்ட் இருக்க கூடாது இங்க நமக்கு இமேஜினரி பார்ட் இருக்க கூடாது இங்க நமக்கு ரியல் பார்ட் இருக்க கூடாது இதுதான் இந்த டோட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் இத நம்ம பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்குவாலிட்டி வந்து ப்ரூஃப் பண்ண போறோம் வாங்க அத பாப்போம் இதுதான் நமக்கு ட்ரையாங்கிள் இன்இக்குவாலிட்டி இந்த ட்ரையாங்கிள் இன்இக்குவாலிட்டியோட நமக்கு ஸ்டேட்மென்ட் என்ன அப்படினா ஃபார் எனி 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 அண்ட் z2 இந்த ப்ரூஃப் நமக்கு சாட்டிஸ்பை ஆகும் அப்படினு சொல்லிருப்பாங்க நமக்கு எந்த வேல்யூ எடுத்தாலும் சரி z1 அண்ட் z2 க்கு எந்த வேல்யூ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துட்டாலும் நமக்கு மாடுலஸ் ஆஃப் z1 + z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2 அப்படிங்கற ப்ராப்பர்ட்டி வேல்யூபிள் இப்போ நம்ம இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம் இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போறதுக்கு முன்னாடி இத நான் ஃபர்ஸ்டே சொல்லிருக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி அது என்ன அப்படினா நமக்கு modulus of z whole square is equal to z into z bar இது ஒரு முக்கியமான நமக்கு ப்ராப்பர்ட்டி இத நம்ம யூஸ் பண்ணி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரப் போறோம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் இங்க இருக்க கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நான் எடுத்துக்கிறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க மாடுலஸ் ஆஃப் z1 + z2 இங்க ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம் நம்ம போட்டுட்ட அப்புறம் இது என்ன மாதிரி இருக்கு நமக்கு இதே மாதிரி இருக்கு அதாவது மாடுலஸ் ஆஃப் z ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கு அப்ப நம்ம இத z into z bar அப்படி எழுதலாம் z1 + z2 into z1 + z2
to whole bar. Then namalukku innonu or property irukku andha math enna appina indha maari namalukku whole bar irudhu appina adha namba individual ah vandu write pannalam. So adutha na step la vandu idu individual ah write panniten. Then adukaduthathu idu multiple panna aarambichiralam. Multiple pannom appina namalukku z1 z1 bar plus z1 z2 bar plus z2 into z1 bar plus z2 into z2 bar எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ இது நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா கரெக்ட்டா போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்ல நாம நம்மளுக்கே ஒரு அசம்ஷன் பண்ண போறோம். அது என்ன அப்படினா இப்போ இது நம்ம as usual எப்படி இருந்தா அதே மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். இங்க வந்து நான் ஹோல் பார் போடுறேன். ஹோல் பார் போறது வந்து இங்க தப்பு கிடையாது. ஏன் அப்படினா நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இஸ் இட் double bar is equal to z அப்படி சொல்லிட்டு சோ நான் அதனால என்ன பண்ணிருக்கேன் அப்படினா இங்க இந்த ப்ராப்பர்ட்டி நான் அப்ளை பண்றேன். இங்க வந்து அத அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணி நான் ஹோல் பார் போடுறேன். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க நமக்கு z1 z1 bar plus 2 into இதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணோம் அப்படினா இது நமக்கு எப்படி இருக்கு இங்க z1 bar into z2 இது as usual ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படினா இங்க டபுள் பார் இருக்கு. டபுள் பார் இருந்துச்சு அப்படினா அது z தான். தென் அதுக்கு அடுத்து இங்க நமக்கு z2 bar இப்போ இது நமக்கு பார்க்கிறதுக்கு z plus z bar மாதிரி இருக்கு. இதுவும் நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இது நம்ம லாஸ்ட் எக்சர்சைஸ்ல பார்த்த ப்ராப்பர்ட்டி. சோ அத நாம என்ன பண்ண போறோம் அப்படினா இங்க நம்ம z1 z2 bar plus z1 bar into z2 க்கு பதில் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம 2 into real of z வந்து அப்ளை பண்ண போறோம். இங்க அப்ளை பண்ணிருக்கேன். இங்க நமக்கு z ஓட வேல்யூ வந்து z1 into z2 bar. ஓகேவா? இப்போ நம்ம இத கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு தெரியும் இந்த மாதிரி z into z bar அப்படினாவே நமக்கு modulus of z whole square அப்படி சொல்லிட்டு. சோ அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம். இங்க பாத்தீங்களா இந்த இடத்துலயே நம்ம இந்த இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணி ரைட் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படினா நமக்கு real of z less than or equal to modulus of z அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோலயே பாத்துறோம். 7th ப்ராப்பர்ட்டி நம்ம பாத்துறோம். சோ அத நாம என்ன பண்றோம் அப்படினா வந்து இங்க அப்ளை பண்றோம். இந்த இடத்துல அப்ளை பண்றோம். சோ இந்த இன்ஈக்குவாலிட்டி வந்து மறக்காம போடணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த ட்ரையாங்கிள் இன்ஈக்குவாலிட்டி சமயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நமக்கு 2 மார்க் ஆர் 3 மார்க் சம்ஸ்ல வந்து கேக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இத முடிஞ்ச அளவுக்கு வந்து மீண்டும் மீண்டும் போட்டு வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்ஈக்குவாலிட்டிஸ் போடுறது, இந்த அப்ளை பண்றது, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்றது எல்லாம் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ண அப்படி சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படினா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு இங்க இன்ஈக்குவாலிட்டி ரைட் பண்ணிட்டேன். then next step ல வந்து இந்த ஹோல் மாடுலஸ் வந்து நான் இன்டிவிஜுவலா ரைட் பண்றேன். இங்க நமக்கு மாடுலஸ் ஆஃப் z1 அப்பنا ரைட் பண்ணிடுவேன். then அதுக்கு அடுத்து நமக்கு மாடுலஸ் ஆஃப் z2 பார் அப்பனு சொல்லிட்டு then next step ல வந்து நான் அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து a2 b2 2ab அப்பنا ரைட் பண்ணிட்டேன். இங்க நமக்கு தான் மாடுலஸ் இருக்கு அப்பனு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நம்ம தான் பாத்துறோமே z modulus of z bar is equal to modulus of z அப்படி சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டில பாத்துறோம். சோ அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணிருக்க அப்படினா வந்து இங்க அப்ளை பண்ணிட்டு ஃபைனலா less than or equal to z1 அதாவது modulus of z1 plus modulus of z2 whole square அப்படி சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இதான் வந்து நமக்கு ட்ரையாங்கிள் இன்ஈக்குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி எஜுகேஷன் சம்பந்தமான வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.